ஹாய் இந்தியா இன்ட்ராக்ஸ் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். புத்தம் புதிய திரைப்படங்களோட விமர்சனங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்து ரசிக்க இருக்கும் திரைப்படம் தம்பி வெட்டோத்தி சுந்தரம். JS24 ஃப்ரேம்ஸ் தயாரிப்பில் வந்திருக்கும் திரைப்படம் தான் தம்பி வெட்டோத்தி சுந்தரம். இந்த படத்தில் கரண், அஞ்சலி, கஞ்சா கருப்பு, சரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு ஆஞ்சநேயலு, இசை வித்யாசாகர், இயக்கம் வேசி படுகுடையான். தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படத்தோட கதை என்னன்னு கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க ஒரு வெட்டோத்தி, ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வந்த கதை அப்படின்றாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறது சுந்தரம் அப்படின்ற ஒரு பட்டதாரி இளைஞன். படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு போக ஆசைப்படுறாரு. இவருக்கு தப்பு பண்ணுறது பிடிக்காது, தவறுகள் பண்ணுறது பிடிக்காது, ஒழுக்கமாளன்னு ஆசைப்படுறாரு. ஒரு கட்டத்தில் இவரோட வாழ்க்கையில் தாதாக்கள் மற்றும் ரவுடிகள் நுழைகிறாங்க. அவங்கள எதிர்க்க போகவே இவரும் வாழ்க்கை தடம் மாறி இவரும் ரவுடியாகி பிரபல தாதாவாகிறாரு. இந்த சூழ்நிலையில் கரண் அந்த ஊரில் இருக்க இன்னொரு தாதாவான சிலுவையோட மகள் லூர்து மேதை காதலிக்கிறாரு. அந்த லூர்து மேரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி. இவங்க ரெண்டு பேரும் காதல் கைகூட நேரத்தில் அஞ்சலிக்காக இந்த தாதத்துல விடுறதுக்கு நம்ம கரண் முன் வர்றாரு. அப்பா அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அவர் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படுது. இது ரொம்ப சுவாரஸ்யமாக கதையில் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கிளைமேக்ஸ் நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தம்பி வெட்டோத்தி சுந்தரம் திரைப்படத்தின் கதாநாயகன் கரண். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு அழகான கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. முதல்ல படித்த படத்தில் இருக்க இவர் ஆசிரியர் வேலைக்கு போக ட்ரை பண்ணும்போது ஒரு அழகான நடிப்பையும், அது மட்டும் இல்லாமல் தாதாவானவனே சீருற புயல் மாறி மாறி ரொம்பவே அழகாக அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருக்காரு. இரண்டு கதாபாத்திரங்களையும் அழகாக வேரியேஷன் கொடுத்துருக்காரு. வாட்ரு 0 டிகிரியில் ஐஸாக மாறும், ஸ்பிரிட் ஐஸாக மாறணும்னா -120 டிகிரி வேணும். 10ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, படிக்கலையா? அடுத்ததான் அந்த படத்தோட கதாநாயகி லூர்து மேரி கதாபாத்திரத்தில் அஞ்சலி இருக்காங்க. அழகாக இருக்காங்க. அந்த கிராமத்து பெண் கதாபாத்திரக்குமே குறுகுறுப்பாக நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த திருவிழா காட்சிகளை பார்க்கும்பொழுது ஒரு ரியல் கிராமத்து பெண் இப்படி தான் குறும்போட இருப்பாங்க அப்படிங்கிறது அஞ்சலி உதாரணம். யார் யாரை கைது பண்ணியிருக்கானே தெரியல. அடுத்தது அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சரவணன் கதாபாத்திரம். பருத்தி வீரனில் கார்த்திக் எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருந்தோ அதே மாதிரி இந்த படத்தில் கரனுக்கும் சப்போர்ட்டாக இருக்காரு. தோழா தோழான்னு கூப்பிட்டுட்டு கரனுக்காக ஒரு நட்புல உருகிற காட்சியிலாகட்டும், அதே நேரத்தில் கரனுக்காக உயிரை விடுற காட்சிகளையும் நல்லாவே நடிச்சிருக்காரு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் தோழா, உடனே ரூமை போடுறேன்டா, ஒரு கட்டிக்கு போடுறேன்டா. படத்தின் இசை வித்யாசாகர் அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு. பின்னணி இசை அழகா இருக்கு. குறிப்பா இந்த படத்தை கொலைகாரா அப்படிங்கிற பாடல் ரொம்ப இனிமையா இருக்கு, கேட்கறவங்க தாளம் போட வைக்குது. தம்பி வெட்டோத்தி சுந்தரம் திரைப்படத்தின் இயக்குனர் வி.சி. வடிவுடையான் முதல் படத்தில் உண்மை கதை எடுத்திருக்காரு. ரொம்ப துருதுருப்பாக அழகாக இயக்கியிருக்காருன்னு சொல்லலாம். படம் பார்க்குறவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கு. சில காட்சிகள் லாஜிக்கை மறந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக படம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு களியக்காவல செக் போஸ்ட்டை என்னோட ஸ்பிரிட் கிராஸ் பண்ணும். முடிஞ்சா மீண்டும் அடுத்த திரையம்ச நிகழ்ச்சி உங்களால் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கம் கூறி விடுவது பாலாஜி. ஸ்டே டூன் டு இந்தியா இன்ட்ராக்ஸ். நன்றி, வணக்கம்.